நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ காரியங்களை செய்கிறோம். செயல்படுகிறவைகள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் பேசுகிறோம், ஆனால் நாம் செயல்படுகிறவைகள் அநேக காரியங்கள் இருக்கிறது. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நமக்கு செய்யப்படும் என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் எதை செய்தாலும், ஒரு வார்த்தை பேசினாலும், இல்லை எந்த செயல்பாடு செய்தாலும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் என்ன செய்கிறோமோ அதற்கு நமக்கு செய்யப்படும். இது நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். இந்த சொன்ன உடனே நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. நிச்சயமாக அன்று ரூத்துக்கு அது ஒரு நல்ல பாசிட்டிவாக நல்ல விதத்தில் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. ஆனால் இது எல்லா பக்கத்துக்கும் பொருந்தும். நாம் என்ன செயல் செய்கிறோமோ அது நன்மையான செயலானால் அதற்கு நன்மையான காரியங்கள் திருப்பி செய்யப்படும். தீமை செய்தோமானால் தீமையான காரியங்கள் தான் நமக்கு திரும்ப செய்யப்படும். தீமையான காரியம் இல்லை, நல்லதல்லாத விஷயங்கள், தவறான காரியங்களை செய்துவிட்டு நல்லதை எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடாது. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு செய்யப்படும். கலாத்தியர் 6:7-8 வசனங்களில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நாம் என்ன விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் என்று சொல்லி இருக்கிறது. அதிலும் தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று படிக்கிறோம். நாம் எதை விதைக்கிறோமோ எந்த செயலாக இருந்தாலும் அது ஒரு விதை என்பதை மறந்து போகக்கூடாது. நான் அதை அதிகமாக வலியுறுத்த விரும்புகிறேன். ஏதோ சமய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வந்த உடனே, சரி இப்போ நம்ம ஃபார் த டைம் பீயிங் இதை செய்திருவோம், இல்லை இப்போதைக்கு இதை பண்ணிடுவோம், இதை அப்படி ஒரு மேக்கப் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு நம்ம செய்தாலும், நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும், எந்த ஒரு செயலும், நாம் செய்கிற எந்த ஒரு செயலுக்கும் பிரதி செயல் நமக்கு செய்யப்படும். அது எப்போ செய்யப்படும், யார் மூலம் செய்யப்படும் அப்படிலாம் தெரியாது, ஆனால் நிச்சயமாக செய்யப்படும். நாம் 1 கொரிந்தியர் 15:38 படிக்கிறோம், விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். என்ன விதை போகுதோ அதற்கேற்ற மேனிதான் கிடைக்கிறது, கொடுக்கப்படுகிறது. எதை விதைத்தோமோ அதை தான் அறுக்க முடியும். அதை இன்னும் கொஞ்சம் அழகாக இது சொல்லியிருக்குது. இன்னும் நீதிமொழிகள் 11:18 நாம் படிக்கிறோம், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். இப்போ நம்ம நீதியை விதைக்க வேண்டும், நல்ல காரியத்தை விதைக்கணும், நன்மையை விதைக்க வேண்டும் என்று வேதத்தில் பல விதங்களில் தேவன் நமக்கு மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்புறம் நீதிமொழிகள் 22:8 படிக்கிறோம், அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்குது பார்த்தீங்களா. அப்போ நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றும் நாம் செய்யும் போது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வார்த்தைகளும் அடங்கும், செயல்களும். எது நம்ம செய்கிறோமோ, அப்போ ஒரு செயல் செய்ய முன்னால் என்ன செய்யணும், யோசிக்கணும். ஒரு வார்த்தை பேசும் முன்னாடி யோசிக்கணும். நம்ம திருக்குறளில் நம்முடைய அந்த இதில் கூட நம்ம படிச்சிருக்கிறோம், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று பழமொழி இருக்குது. அப்போது முன்னாடி நம்ம எதை செய்கிறோமோ அது பின்னாடி விளையும், அது வந்து பலன் இல்லாமல் போகாது. இன்றைக்கெல்லாம் பார்த்தா பல பல பயங்கரமான கிரியைகள், தவறுகளை செய்துவிட்டு எல்லாம் ஒன்றும் தெரியாதது போல இருக்கிறார்கள். சில பாவங்கள், சில பாவ செயல்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலது என்ன பண்ணும், ஆண்டவர் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு அப்புறம் நியாய தீர்ப்பு கொடுப்பார். எந்த ஒரு செயலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி போவது இல்லை. எந்த ஒரு பாவ செயலும், எந்த ஒரு அநியாயமும் தேவனுடைய தண்டனைக்கு தப்பி போவதே இல்லை. ஒருவேளை சிலருக்கு உடனே கிடைக்கலாம், சிலது பிந்தி கிடைக்கலாம், சிலது உலகத்தில் கிடைக்காதது போல நம்ம நினச்சிக்கிடுவோம். ஆனால் தேவன் அதை வைத்து அதற்கான கரெக்டான பலனை நியாய தீர்ப்பு நாளிலே கொடுப்பார். இதையெல்லாம் நமக்கு நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இதை எப்போதும் மனதில் வைக்க வேண்டும். ஏனென்றால் சில பல காரியங்கள் நாம் இப்போ பார்க்கும்போது தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை இருக்கிறதா பார்க்கறது ரொம்ப அரிதான விஷயம். முன்னாடிலாம் எந்த ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு கூட அவங்க தவறு பண்ணால் உடனே ஒரு தண்டனை கிடைக்கிறத பார்க்கலாம். நாம் கூட அதை அனுபவிச்சிருக்கிறோம்.
நம்ம ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டோம்னா உடனே சின்ன ஒரு கஷ்டம் வந்துடும், உண்மைதானே? அப்போது இன்றைக்கி அதை பார்க்குறது ரொம்ப ஒரு கடினமான, அது அரிதான விஷயமாகி விட்டது. அதனால் எல்லாருக்குமே தப்பு பண்ணுறது, பொய் சொல்லுவது, தவறான காரியங்களை செய்கிறது மிக எளிதாக சர்வசாதாரணமான விஷயமாயிருது. இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார், இதெல்லாம் ஆண்டவர் கண்டு கொள்ள மாட்டார் என்று தங்களுக்கு தாங்களே புதிய வசனங்களை உண்டு பண்ணி கொண்டு இதெல்லாம் செய்கிறது. ஆனால் தேவ ஜனத்துக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் ஒருவர் இருக்கிறபடியினால் அவர் மாறாத வேத பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வேத பிரமாணம் ஒரு நாளுமே மாறாது. நாம் ஒரு சில காரியங்களை தியானித்து நம்முடைய வாழ்க்கையும் கூட நம்முடைய செயல்களில் கவனமாக இருக்கும்படி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது, ஏவாள் செய்ததும் அவளுக்கு செய்யப்பட்டதும். இந்த செய்தியுடைய தலைப்பே செய்ததும் செய்யப்பட்டதும், அதுதான். அதை நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நமக்கு என்ன செய்யப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஏவாள் செய்த காரியம் என்ன? நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அந்த பழத்தை, விளக்கப்பட்ட அந்த விருட்சத்தின், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பறித்து புசித்தாள், தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். கொடுத்து எல்லாம் புசித்து பாவம் மீறுதல் பண்ணியாச்சு. அப்புறம் தேவன் வந்து கேட்கும்போது அது அவள் செய்த அந்த மீறுதலின் கிரியைக்கு சர்ப்பத்தின் மேலே பழிய போட்டாள். இந்த தவறு இவ செய்த விஷயங்கள், தப்பு பண்ணுறா. முதல்ல தேவன் விளக்கின கனியை போய் புசிக்கிறா, பறிக்கிறா. அதை பறிக்க முன்னாடி அந்த சாத்தான் வந்து மிக தந்திரமாக அவளோடு கூட பேசுகிறான். மொத்தத்தில் அவனோட பேச்சு கொடுத்ததே முதல் பெரிய தவறு என்று நாம் சொல்லலாம். அப்படி பேசுனதுனால தான் அவளுக்கு அவளுடைய அந்த உள்ளம் அதனுடைய அந்த மீறுதலை செய்யும்படி ஒரு ஈர்ப்பு அவளுக்கு உண்டாயிற்று. அதுவரைக்கும் எத்தனையோ முறை அந்த தோட்டத்தில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை அவள் பார்த்துருக்கலாம். ஆனால் அப்போல்லாம் அவளுக்கு வேறு ஐடியா வரவே இல்லை. இதை வந்து ஒருத்தர் பேச்சு கொடுத்து ஆரம்பித்தவுடன் அவளுடைய உள்ளத்தில் அப்படியே அவள் முழுவதுமாக அந்த மீறுதலின் பாவத்தை செய்யும்படி தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவாளுடைய வாழ்க்கை நாம் நன்றாக அறிந்த ஒரு விஷயம். சில நேரம் கூட நீங்கள் நினச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், இந்த ஏவாள் மட்டும் இந்த பழத்தை பறித்து புசிக்காமல் இருந்திருந்தா, தன் புருஷனுக்கும் கொடுக்காமல் இருந்திருந்தா நம்ம எவ்வளோ நல்லா இருந்திருப்போம்னு நினச்சிருப்போம்ல. ஆனால் ஆண்டவர் அதை விட மேன்மையான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக, ஒரு நித்திய வாழ்க்கைக்கு நேராக தான் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ இப்போ நமக்கு கிடைச்சாச்சு இந்த ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்வை அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளின்படி நம்ம வாழணும். இன்றைக்கும் நமக்கு அதே ஒரு பிரின்சிபிள் தான். அவர் விலக்கி இருப்பதை, தேவன் விலக்கி இருப்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, எடுத்து அனுபவிக்க கூடாது. நமக்கு விலக்கப்பட்டது என்று ஏராளமான காரியங்கள் வேதத்தில் எழுதி இருக்கிறது. விக்கிரகத்தை விட்டு விலகி இருக்கணும், வேசித்தனத்தை விட்டு விலகி இருக்கணும், பொருளாசைக்கு விலகி இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அசுத்தத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற வேண்டும், அவர்களை விட்டு பிரிந்து என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு பல காரியங்களை விலக்கி வைத்திருக்கிறார். அநேக காரியங்களில் சுதந்திரமாக செயல்பட பேச வாய்ப்பு தந்திருந்தாலும் சில கட்டுப்பாடுகள் உண்டு. அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம், எங்கேயுமே உண்டு. ஒரு ஸ்கூலில் பார்த்தா நிச்சயமாக கட்டுப்பாடுகள் உண்டு, ஒரு வேலை ஸ்தலத்துலேயும் சரி, ஒரு குடும்பத்திலையும் எத்தனையோ கட்டுப்பாடுகள் நம்ம பண்ணுறோம். பிள்ளைகளுக்கு எத்தனையோ காரியங்களை கட்டளைகளாக, நியமங்களாக சொல்லி, நீ இது செய்யணும், இதை செய்யக்கூடாது, இங்கே போகலாம், இங்கே போகக்கூடாது என்று சொல்லி நம்ம வைக்கிறோம். அப்போ எல்லா இடத்துலையும் இது இருக்குது. இதை தான் தேவன் ஆரம்பத்தில் ஆதியிலே செய்தார். ஆனால் ஏவாள் விலக்கப்பட்டதை அவள் பறித்து விட்டாள். முதலாவது என்ன பண்ணிட்டா, அந்த கற்பனை கட்டளையை மீறிட்டாள். ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ரெண்டாவது அதிகார 16-17 வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த கனியை புசிக்க வேண்டாம்னு கட்டளை கொடுத்துருக்கார். அந்த கட்டளையை அவள் மீறிவிட்டாள். மீறுகிறதெல்லாம் பாவம், ஒரு மீறுதல் நடந்து விட்டது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த கட்டளையை நாம் மீறி இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த ஒரு கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கிறார். ஏவாள் அன்னைக்கு மீறிட்டா மீறிட்டான்னு சில நேரம் நம்ம வருத்தப்படுறோம். ஆனால் இன்று நாம் தேவன் நமக்கு தந்த எந்த கட்டளையை நாம் மீறி இருக்கிறோம்? நம் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கிறோம், வாசிக்கும் போது நமக்கு கட்டளைனா என்ன நமக்கு தெரியுது. ஓ, இந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, இதை நான் செய்யணும், இதன்படி நடக்கணும்,
இதன்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்துல நிறைய காரியங்கள் தேவன் வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, தேவ செய்தி மூலமாக அந்த தேவனுடைய கட்டளைகளை வேதாகமத்திலிருந்து தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நீங்க வாசிக்கிற நேரத்திலையும் தருகிறார். சில நேரங்களில் சில உணர்வுகளை தந்து அந்த வசனங்களை பார்த்து ஒரு எச்சரிப்படையும்படி செய்கிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்யும்போது எத்தனை விஷயங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோம், எத்தனை கட்டளைகளை அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கட்டளைகளை நிறைவேற்றி இருக்கிறோம், இல்லை எத்தனை கட்டளைகளை நிறைவேற்றாமல் அல்லது அதை மீறி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த ஏவாளுடைய வாழ்க்கையில் அந்த மீறுதல் வந்தது. கட்டளையை மீறிவிட்டால், விலக்கப்பட்டதை புசித்து விட்டால், உனக்கு வேண்டாம் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் விலக்கி வச்சிருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் சில காரியங்களை தந்திருக்கிறார். விலக்கப்பட்ட சில காரியங்கள் உண்டு. நான் முதலே சொன்னது மாதிரி அசுத்தமானதை தொட வேண்டாம், விக்கிரகத்தின் காரியங்களில் சம்பந்தம் வைக்க வேண்டாம், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். பொருளாசைக்காரராகிய விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை என்றவுடன் ஏதோ ஒரு சிலையை செய்து வைத்து வழிபடுவது மட்டுமல்ல, பொருளாசை விக்கிரக ஆராதனை. அப்போ நம்மிடத்தில் பொருளாசை இருக்கிறதா? நாம் பொருளாசையுடையவர்களாக இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய மீறுதலாக இருக்கிறது. ஆண்டவர் அதை விரும்பவில்லையே. பொருளாசை தேவன் வெறுக்கிறார். பண ஆசை அவர் விரும்பவில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறென்று சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த தீமை நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவன் வெறுக்கிற அந்த காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி இருக்கிற காரியங்களை விட்டு விலகணும். விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னோடனே உலகத்தை விட்டு ஓடிவிட முடியுமா? எல்லாம் அந்த உலகத்தில் தானே இருக்கிறது. உலகத்தை விட்டு ஓடிவிட முடியாது, ஆனால் நம்முடைய உள்ளத்தை அந்த உலகத்தை விட்டு விலக்கி வைக்க முடியும். இயேசு அதான் சவாலாக சொன்னார், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொன்னார்? நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். எப்போ சொன்னார்? பரலோகத்து போன அப்புறமா சொன்னார்? இல்லை, இந்த உலகத்தில் வாழும் போதே நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அவர் சொன்னார்னா, நம்மையும் இந்த உலகத்தில் வாழ வைத்து விட்டு தான் அவர் எதிர்பார்க்கிறார் இந்த உலகத்தை ஜெயித்த ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேண்டும் என்று. ஹாலெலூயா, ஹாலெலூயா. இத்தனை பேர் அதை குறித்து ஆசையாக இருக்கிறீங்க. நிறைய நேரங்களில் நம்ம வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம், ஆராதனைக்கு வருவோம், பிரசங்கம் கேட்போம், எல்லாம் செய்தாலும் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அடிப்படையான காரியங்களை நாம் ரொம்ப கண்டுகொள்றதில்ல. அது சாதாரணமாக நடக்கிறது போல நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது இந்த அடிப்படையான விஷயம். பொருளாசையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஆண்டவருக்கு பிரியமற்ற நாள் பார்த்தல், குறிக்கேட்டல், தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் போய் குறிக்கேட்டல், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். என்ன காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிறது தேவ பிள்ளைகளை? ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், அவர் விலக்கி வைத்ததை நாம் அனுபவிக்க வேண்டாம், அனுபவிக்க கூடாது என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் அவருடைய கட்டளை. எவ்வளவோ விருட்சங்களின் கனிகள் இருந்தது, எவ்வளவோ விருட்சங்கள் இருந்தது, எதையும் விலக்கலை. ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை தான் விலக்கி வைத்தார். அப்போ அந்த ஒன்றில் உண்மையாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். நமக்கு எவ்வளவோ நன்மைகள் தருகிறார், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் தருகிறார். அது 50% ஆஃப் த அந்த விஷயத்தை நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஒரே ஒரு காரியம் அந்த ஏவாளுக்கு சொல்லப்பட்டது. இன்றும் நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் விலக்கி வைத்ததை நாம் ஒரு நாளும் அனுபவிக்க வேண்டாம், அனுபவிக்க கூடாது. அதில் நாம் தீர்மானமாக இருப்போம். அது மட்டும் இல்லை, அவன் மீறுதல் பண்ணிட்டான், அதை எடுத்து புசிச்சாச்சு, தன் புருஷனுக்கும் கொடுத்துட்டான், மற்றவர்களையும் பாவம் செய்ய வைக்கிற ஒரு தன்மை. இதில் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல பார்த்தோம் தேவனுடைய கட்டளையை மீறிவிட்டாள். அடுத்தது பார்க்குறோம் விலக்கப்பட்டதை அவள் புசித்து விட்டாள். தான் புசித்தது போதாதுன்னு சொல்லி தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சில காரியங்களில், சில உலக காரியங்கள், தேவன் விலக்கி வைத்த சிலவற்றில் ஒரு சின்ன ஒரு ஈர்ப்பு மனதில் இருக்குது. அப்போ அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை. அப்புறம் லேஸ் லேஸாக அதை அனுபவிச்சாச்சு. உலக ஆடம்பரமாக இருக்கலாம், உலக சிற்றின்பத்தின் காரியங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் தேவன் விலக்கி வைத்தது அப்படி உள் மனசில் நல்லா தெரியும். எப்படி விலக்கி வைத்ததுன்னு புரியும், எழுதப்பட்டதை வாசிக்கும் போது புரியுது. மட்டுமல்ல, அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறதுனால அது நம்மோட பேசும். இப்போ நான் பேசும்போது நீங்கள் மனசில் அதை இப்படிலாம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம், இல்லை யாருக்கிட்டையும் சொல்லலாம், அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆனால் இந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த நேரம் நம்ம அதை எதிர்க்கவே முடியாது.
அந்த நேரம் நமக்குள்ள ஒரு கிரியை அது செய்யும். இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், எத்தனை தடவை நான் இப்படி வாசிச்சாச்சு, எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு அதை தோன்றினாலும் நம்மை நாமே அதை ஒரு நம்மை சமாளித்து கொண்டு ஏதோ காரியங்களை சொல்லி கொண்டு மறுபடியும் அதை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவ செய்ததும் போதாதுன்னு தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். இது என்னன்னா ஒரு கூட்டு சேர்க்கிற மாதிரி, செட்டு சேர்க்கிறது. நான் மட்டும் விழுந்துட்டேன், நான் மட்டும் விழுந்தா பத்தாது, என்ன செய்யணும், இன்னும் ரெண்டு மூணு பேரை சேர்ந்து கூட செட்டுக்கு வச்சுக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் பலமாக இருக்கும். தப்புக்கு எத்தனை ஆட்கள் சேர்த்தாலும் அது பலமாகி விடுமா? அது பலவீனம்தான். ஆண்டவருடைய வேதத்தின் முன்னிலையில், தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக தவறுக்கு ஒரு பெரும் கூட்டமே சேர்த்து கொண்டாலும் ஒரு நாளும் வசனத்தை மாற்ற முடியாது, ஒரு உறுப்பை ஆகிலும் அழிக்க முடியாது. அவருடைய கட்டளை கட்டளை தான், என்னைக்குமே அவருடைய கட்டளை கட்டளை தான். நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க, அப்போ ஆண்டவர் நரக வாசல் ஏற்கனவே பெருசாக தான் வச்சிருக்கிறாரு, அது விசாலமாக இருக்குது, சத்தம் வேகமாக ரொம்ப எளிதாக எல்லாரையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இடுக்கமான வாசல், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதான், இடுக்கமாக இருக்குதான், வழி நெருக்கமாக இருக்குதான், கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக போன மாதிரி தான் போக முடியும். எல்லாரையும் அந்த பக்கம் இழுத்து பெரும் கூட்டத்தை சேர்த்து ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு தவறை நிரூபிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது எங்கே தான் போகணும்? எல்லாரோட சேர்ந்து அந்த அழிவுக்கு, நித்திய அழிவுக்கு நேராக தான் போக முடியும். அன்பான சகோதரிகளே, சில காரியங்கள் உங்களுக்கு வேணும் வேணும்னு நினைக்குது. அப்போ உள்ளத்தில் அது நிறைந்திருக்கும்போது என்ன பண்ணுறது? அடுத்தவங்கள்ட்ட அதை பற்றி பேசுறது. இப்படி நம்ம செஞ்சால் என்ன, இல்லை இப்படியெல்லாம் ஏன் உடுத்தக்கூடாது, நம்முடைய முன்னோர்கள் இப்படிலாம் இருந்தாங்க, அன்னைக்கெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால் அவங்களால விலையும் இருந்த வஸ்திரம் உடுத்த முடியல, ஆனால் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே. நான் ரொம்ப அடிப்படையான இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர், ஏராளமான பணங்கள் தந்திருக்கிறாரே, ஏன் நம்ம விலையுயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு ஏன் நம்ம நல்லா கொஞ்சம் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரே வாழ்க்கையை நல்ல ஆடம்பரமாக ஏன் வாழக்கூடாது அப்படி என்று தனக்குள் எழுந்த ஒரு வஸ்திரத்தின் மேலான ஒரு ஆசை, ஆடம்பரத்தை குறித்த ஒரு மோகம். இப்போ நம்ம மட்டும் இப்படி உடுத்துனா எப்படியோ இருக்கும்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறது, கம்பெனிக்கு சேர்க்கறது. அது கம்பெனிக்கு சேர்க்குற மாதிரி தெரியாது, ஆனால் சும்மா பேசும்போது எவ்வளோ நல்லா இருக்குது, வேதத்தில் பாருங்கள் இப்படி இப்படிலாம் வஸ்திரங்கள் உடுத்தியிருக்காங்க இல்லையா, ஏன் நமக்கு உடுத்தக்கூடாது என்று பலருடைய வாழ்க்கை அப்படியே பேசி பேசி பேச்சினால, இந்த வஸ்திரம் மட்டும் இல்லை இன்னும் அநேக காரியங்கள் இருக்கும், பேசி பேசி பலருடைய வாழ்க்கை அப்படியே அந்த கரை, அந்த கசப்பான வேர், தேவனுடைய அந்த நல்ல கட்டளை. நம்ம தீமோத்தேயில படிக்கிறோம், விலையுயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல். ஏன் நம்ம வஸ்திரம் விலையுயர்ந்தது உடுத்துறோம்? சாதாரணமாக வஸ்திரம் உடுத்தும்போது நீட்டாக நல்ல மானம் தெரியாமல் நல்ல நீட்டாக உடுத்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு உடுத்துறோம். ஆனால் விலையுயர்ந்ததை உடுத்தணும் அப்படிங்கும்போது எதுக்காக உடுத்துறோம்? நம்ம வெளியே போகும்போது நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க, இந்த நாலு பேர் தான் வாழ்க்கையை ரொம்ப தொலைக்கிறாங்க. நம்ம கல்யாண வீட்டுக்கு போகிறோம், நம்மளை பார்ப்பாங்களே, அப்போ நம்ம அங்கே நல்ல வஸ்திரம் உடுத்திட்டு போகணும், நல்ல வஸ்திரம் மட்டும் இல்லை விலையுயர்ந்த வஸ்திரம் உடுத்திட்டு போகணும். இப்படியே நினைத்து நினைத்து அது அப்படியே இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் என்று நம்ம வாசிக்கிறது மாதிரி, அது அப்படியே வந்து பலரையும் அப்படியே அது அரித்து போடுகிறதா இருக்கிறது. அரிப்பிளவையை போல படந்துரும் ஒரு நபருக்குள் இருக்கிற தவறான ஆசை. இது எந்த ஆசையாக இருக்கலாம், உள்ளத்துக்குள்ளே எழும்பினோடனே அவங்களுக்கு தான் மட்டும் இதில் இருந்தால் வித்தியாசமாக இருக்குமே, இன்னும் சிலரை சேர்த்து கொள்ளுவது. இப்படி தான் ஏவாள் பறித்து சாப்பிட்டுட்டான், அவளுக்கு கண்ணு திறந்துருச்சு. ஒருவேளை ஆண்டவர் சொன்னதும் ஞாபகம் வந்திருக்கும் நிச்சயமாக, உடனே புருஷனுக்கும் கொடுத்தா நல்லதா, கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் எப்படியும் கொடுத்துட்டான். அப்போ தான் செய்த அந்த பாவத்துக்கு அடுத்தவரையும் உட்படுத்துகிற ஒரு காரியம். அப்படிப்பட்டவங்க ரொம்ப இடரல் உண்டாக்குகிறார்கள் என்று இயேசு சொன்னார். அந்த இடரலில் உண்டாக்குறவர்களை என்ன பண்ணணுமா, கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் போடணும். அவ்வளோ ரொம்ப அவ்வளோ மோசமான ஒரு காரியம். அதனால் இனி அப்படி ஒரு இடரல் வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த நபரை அப்படி செய்யணும்னு ஆண்டவர் இயேசு சொல்லிவிட்டார். அன்பான சகோதரிகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தேவனால் விளக்கப்பட்டதின் மேல் நீங்கள் ஆசை வைக்கிறதுனால் அதற்காக இன்னும் சிலரை உங்களுக்கு சேர்த்து கொள்றீங்களா? இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லை தேவன் அதை விரும்பவில்லை. இது மிகப்பெரிய பாவம். அன்று அவள் ஏவாள் கட்டளையை மீறினாள், விளக்கப்பட்ட விருஷத்தின் கனியை புசித்தாள். அந்த விளக்கப்பட்டதை புசித்ததும் மட்டுமல்ல, அதை தன் புருஷனுக்கு கொடுத்ததினால் அவனையும் பாவம் செய்யும்படி வைத்தாள். கடைசியாக ஆண்டவர் வந்து கேட்கும்போது
கேட்டிருக்கலாம், ஆண்டவரே சரி எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு கேட்டிருக்கலாம். அதை ரெண்டு பேருமே சொல்லலை. நாங்கள் வந்து மீறிட்டோம், அந்த ஒப்புக்கொண்டு இருக்கலாம், அதையும் செய்யலை. அவ ஏவாள் சொல்லிட்டா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. எவ்வளோ அழகாக சொல்லிட்டா, வஞ்சித்தது, அப்படி ஏமாற்றியது. அப்போ இப்போ நாம் தேவன் விளக்கின காரியங்கள், இந்த வேதாகமத்தில் விளக்கப்பட்டதாய் சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நாம் செய்யும்போது சொல்லும்போது நம்ம ஒன்றை மனதில் வச்சுக்கணும், இது சாத்தான் என்னை வஞ்சிக்கிறான். அதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு தெரிந்த விஷயந்தான், அவ அந்த சர்ப்பம் கேட்குறது அந்த மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 3:1. எப்படி ஒரு க்வெஸ்டின் பாருங்க, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இந்த க்வெஸ்டினை நம்ம நல்ல மனசில் மனப்பாடமாக வச்சுக்கணும், நல்ல மனப்பாடமாக வச்சுக்கணும். நாம் விளக்கப்பட்டதை புசிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம், விளக்கப்பட்டவைகளை அனுபவிக்க வேண்டும் என்று நமக்கு எண்ணம் இருக்காது. ஆனால் நமக்கு ஒரு க்வெஸ்டின் வரும், யாருக்குள்ளேயோ எழுந்த ஒரு ஆசையில், சாத்தான் கொண்டு வருகிற ஆசை. சாத்தான் தான் நான் நல்லா கேட்குறேன்ல, புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டு. எதை புசிக்க வேண்டான்னு? சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன. அப்படின்னா அதனை இவன் ஆன்சர் பண்ணுவான். இவன் வஞ்சிக்கிறவனாக வருகிறான், வஞ்சிக்க வருகிறவனுக்கு பதில் வேணும். அப்போ முதல்ல அந்த பேச்சை தொடுக்கிறது, அந்த பேச்சை ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ அழகான ஒரு வழி. இன்னைக்கு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து யார் பேச வராங்க, உங்களிடம் பேச வருகிறவர்களை குறித்து நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த சாத்தா வந்து கேட்ட மாதிரி சிலர் அப்படி ஒரு மறைமுகமான ஒரு டைப் ஆஃப் க்வெஸ்டின், எப்படின்னா அதில் நம்ம ரொம்ப வைராக்கியமாக ரொம்ப தெளிவாக பேசுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு க்வெஸ்டின். இவ உடனே அழகாக பதில் சொல்லிட்டா, ஸ்ரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் அந்த நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறான். உடனே அந்த பேச்சு ஈடுபாடு, பேச்சு ஆரம்பிக்குது. பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல முறை, நல்ல முறை இல்லை, இது மோசமான முறை, வஞ்சிக்கிற ஒரு முறை. அது சாத்தானாக இருக்கலாம், உங்களோட கூட பழகுகிறவர்களாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு நபராக இருக்கலாம். திடீரென்று உலக பிரகாரமான சில காரியங்களை கூட இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மொபைலில் எஸ்எம்எஸ் வரும், என்ன உங்கள் பேங்க்கில் பேங்க் சம்பந்தமாக இப்படி சில காரியங்கள் வரும், இப்படி இருக்குது, உங்கள் இந்த பாஸ்வேர்டு அனுப்பித்தாங்க, இந்த நம்பரை அனுப்பி விடுங்க. அது கேட்குறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வயதான தாயார் ஒரு நாள் அதை பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க தனிமையாக வீட்டில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபோன் வந்து ரொம்ப அவசரமாக அவங்களுக்கு இதை கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது பேங்க்கில், நான் இன்ன பேங்க்லேருந்து பேசுகிறேன். ஆனால் அவங்க ரொம்ப தெளிவுள்ளவங்க, வயசு அவங்களுக்கு 80 மேலே ஆகுது, ஆனால் ரொம்ப தெளிவுள்ளவங்க. அவங்க உடனே அந்த ஆளுக்கு கரெக்டாக பதில் சொல்லி, அது கரெக்டான ஒரு பதில் சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான். உடனே இன்னும் கோபத்தோடு பேசினானா, அப்புறம் இவங்க கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்களா, சாத்தானும் இப்படி தான் நம்மோடு கூட இந்த மாதிரி நம்மை சோதிக்க வருகிறவர்கள் இப்படி தான் வருவாங்க. நம்மை இதமான, நாம் நமக்கு முக்கியமானது, நமக்கு இது செய்யாட்டா வேறு வழி இல்லை, இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கும், இது வாழ்க்கைக்கு முன்னேற்றம், இது மாதிரி ஒரு நல்ல சாயத்தை பூசி தான் ஒரு க்வெஸ்சன் கொண்டு வர்றான். அதில் நம்ம இப்படி பதில் பேசும்போது நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம், ஏவாளை போல சிக்கி கொள்ளுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். அன்பானவர்களை, இன்று நம்முடைய செயல்பாடுகள் மற்றவர்களை வஞ்சிக்கிறது போல இருக்குதா? நம்முடைய ஒரு நம்முடைய சுய நலத்துக்காக மற்றவர்களை நாம் எப்படி அவர்களை நம்முடைய வலைக்குள் வழிக்குள் கொண்டு வரலாம் என்று பிரயாசப்படுகிறோமோ அது மிக தவறு. ஆவிக்குரிய உலகத்திலும் இது அதிகமாக இருக்கிறது. தேவன் அதற்காக தான் வேதாகமத்தில் இதை எழுதி வைத்திருக்கிறார், நாம படிக்க வேண்டும் என்று. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்குது? நாம் செய்வதற்கு பதில் செய்யப்படும் என்பதை தான் நாம் பார்க்குறோம். இந்த ஏவாளுக்கு என்ன செய்யப்பட்டது என்று நமக்கு நன்றாக தெரியும். அவளுக்கு நல்ல தண்டனை கிடைச்சிது, சரியான தண்டனையை தேவன் கொடுத்துட்டார். 3:16 படிக்கிறோம், நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடே பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று கொடுத்தார். அதை பார்க்கும்போது அதுவரைக்கும் அப்போ அந்த வேதனை கஷ்டம் எதுவுமே இல்லை. அதே போல் ஒரு புருஷன் மனைவி என்று சொல்லும்போது இதில் சொல்லியிருக்குது, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை
ஆண்டு கொள்ளுவான். அது வரைக்கும் அடிமைத்தனத்தை நான் சொல்லலை, ஆண்டு நடத்துவது. எந்த ஒரு ஒரு புருஷன் மனைவி ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு மனைவியானவள் எந்த காரியம் செய்தாலும் என்ன செய்யணும், புருஷன்கிட்ட கேட்டு தான் செய்யணும் இல்லையா. ஒரு தீர்மானங்கள் எடுக்கும்போது தன் இஷ்டப்படி சுய இச்சையின்படி தீர்மானங்கள் எடுக்கக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனைவிக்கு நிறையா லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது எப்போ வந்தது, இந்த ஏவாளுடைய மீறுதலினால். அவள் தேவ கட்டளையை மீறி விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை புசித்து மற்றவங்களையும் அந்த ஆதாமுக்கு கொடுத்து அவரையும் பாவத்துக்குள்ளாக்கி இப்படியெல்லாம் நடந்ததுனால ஆண்டவர் பார்த்தார், சரி நீ இனி ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அடங்கி இரு. இன்னைக்கு ஒருவேளை தேவ ஜனங்களுக்கு இது ஒரு எளிதான விஷயமா இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் மனசில் வரும், என்ன எல்லாமே இப்படி தான் பண்ணணுமா, எல்லாம் இப்படி தான் சொல்கிற மாதிரி கேட்கணுமா, இப்படிலாம் வருதுன்னா இந்த வசனத்தை நினச்சிக்கோங்க, அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆண்டவர் அதை வந்து சாபமாக கொடுக்கல, ஒரு தண்டனையாக கொடுத்தார், ஆனால் ஒரு ஒழுங்கு. நீ வந்து நான் வச்ச ஒரு எளிதான கட்டளையை நீ கை கொள்ளலை, நீ மீறிட்ட. இனி உனக்கு எப்போவுமே உன்னை சரியாக சொல்லி நடத்துகிற மாதிரி ஒரு ஆளுக்கு கீழே நீ இருந்துக்கோ, அதில் கவனமாக இருன்னு தெளிவாக ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டார். அப்போ இப்படி ஒரு வேதனையும் இப்படி ஒரு காரியத்தையும் ஆண்டவர் கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஏவாளுடைய வாழ்க்கையில் வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அது தொடருது. நான் அதை வாசிக்கும் போது நினைப்பேன், நல்ல வேளை சர்ப்பத்தை போல சர்ப்பத்தை சபிச்ச மாதிரி ஊர்ந்து கொண்டு திரின்னு சொல்லாமல் விட்டுட்டாரு. நல்ல வேளை அந்த விஷயத்தில் ஆண்டவர் நம்மை நம்ம மேலே இறக்கமாக இருந்து ரொம்ப நல்லா நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை, ஒரு புருஷன் என்கிற தலைமைத்துவத்தை கொடுத்து நடத்தும் போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரிடத்துல கிருபையை பெற்று அடங்கி இருந்து அந்த மாதிரி வாழும்போது தீமோத்தையில் படிக்கிறோம், ஏவாள் மீறுதலுக்கு உட்பட்டால், வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால் என்று சொல்லும்போது அந்த கடைசி வசனத்தில் அழகாக அதில் சொல்லி இருக்குது. அதையும் ஒரு வாசிச்சிருவோமா, ஒன்று தீமோத்தேயும் ரெண்டாவது அதிகாரம் 14-15. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அப்படியிருந்தும் தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லியிருக்கிறது. அதில் ஆண்டவர் அதில் ஒரு இது கொடுக்குறார். அதை வந்து ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் எப்படி சொல்லியிருக்குது அப்படின்னா, நாம் இந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இருந்தாலும் மீறுதலுக்கு உட்பட்டு இருந்தாலும் தெளிந்த புத்தி விசுவாசம் இவைகளை வைத்து நல்ல ஒரு ஆவிக்குரிய காரியங்களில் ஒரு மறுபடி பிறந்து அந்த மாதிரி நல்ல ஒரு அனுபவங்களில் வரும்போது ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அதில் ஒரு ஆசீர்வாதம் ஸ்திரீயானவளுக்கு தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். எப்படியும் இருக்கட்டும், நிச்சயமாக அது அந்த மாதிரி தேவனுடைய கட்டளை ரட்சிக்கப்பட்டு வேதத்தின்படி நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆளுகைக்கு உட்படுவது, ஆண்டு கொள்ளுவான் என்கிற வார்த்தை மிக கடினமானதாக தெரியாது. ஆனால் இன்றைக்கு பெண்கள் விடுதலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ரொம்ப ஒரு கடினமான காரியமாக நினைக்கிறாங்க. இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கை, திருமணம் செய்து கொடுத்த பிள்ளைகள், இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளை பார்க்கும்போது ஒரு சிலர் தவிர அநேகருடைய வாழ்க்கையில் புருஷனுக்கு அடங்கி நடப்பது, கீழ்ப்படிந்து நடப்பது, அடக்கமாக இருப்பது என்பது மிக ஒரு சவாலான விஷயமாக அவங்க நினைக்கிறாங்க. நாங்கள் படிச்சிருக்கிறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், ஏன் நாங்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. படித்ததுக்கும் வேலை பார்க்குறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் தேவனுடைய இந்த கட்டளைக்கும் சம்மந்தப்படுத்தி நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் படித்தது வேலை பார்க்குறதெல்லாம் தேவன் உங்களுக்கு தந்த சுதந்திரம், தன் குமாரனாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினதினால் இயேசு பெண்களுடைய ஒரு விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக, அவங்க அவங்களும் வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ வசனம், எவ்வளவோ காரியங்களும் அவங்க இயேசு செய்தார். அடிமைத்தனத்தை குறித்து அவர் பேசினார். வேதாகமத்தில் நம்ம எவ்வளவோ பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். அதே நேரத்தில் அதனால தான் வெளியே போய் படிக்க முடியுது. இதுக்கு என்ன, நான் காலேஜ் போனதுக்கு முந்தின ஜெனரேஷன்லலாம் பார்த்தா நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் அநேகமாக பிள்ளைகளை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே படிக்க அனுப்ப மாட்டாங்க, அவ்வளோ அடிமைத்தனம். ஆனால் அது இவ்வளோ காலத்துக்குள்ளே எவ்வளவோ மாற்றங்கள் வந்து
எவ்வளவு பெரிய பெரிய வேலைகளில் பெண்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எல்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க, எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கும் போது இந்த ஒரு அடிப்படையான விஷயத்துக்கு கீழ்ப்படியாமல் மீறுதல் செய்வது பாவமாக எண்ணப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். குடும்பத்திலையும் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து அமைதியாக அடக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஹலலூயா, ஹலலூயா. தொடர்ந்து நம்ம தியானிப்போம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு தவறு பண்ணின மீறுதல் செய்த ஏவாளுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனாலும் தேவன் அதையெல்லாம் பார்த்து நமக்கும் அவருடைய குமாரனாக இயேசுவை அனுப்பி ஒரு ரட்சிப்பை கொடுத்து நம்மையும் கூட எடுத்து நிறுத்தியிருக்கிறார். அது அவருடைய பெரிய கிருபை. ஹலெல்லூயா, ஹலெல்லூயா. அவள் தோட்டத்தை விட்டு விரட்டப்படுறாங்க. அவ்வளவு அவங்களுக்கு அன்னைக்கு, நமக்கெல்லாம் அன்னைக்கு சின்ன சின்ன வீடுகள், அன்னைக்கு அவங்களுக்கு பெரிய தோட்டம், ஏதேன் தோட்டம் தான் அவர்களுக்கு வீடு. அந்த வீட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள். எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்திருக்கும் அல்லவா. தேவன் நமக்கு தந்திருக்கிற கட்டளைகள், மீறுதல்கள், கட்டளைகள், நியாயங்கள், பிரமாணங்களை நாம் மீறி நடக்கும்போது சில காரியங்களை விட்டு தேவன் துரத்துகிற ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது. ஏவாளை போல நம்முடைய வாழ்க்கையில் அவர் துரத்தி விட்டாரானால் ஒன்ஸ் ஃபாரால் அது நடந்தது நடந்தது தான். உனக்கு இனி இது இல்லை, இந்த ஆசீர்வாதம் உனக்கு இல்லை, இதை நீ அனுபவிக்க முடியாது என்று தேவன் சொல்லிவிடுவாரானால் நாம் எவ்வளவு பரிதபிக்கப்பட்டவர்களாகி விடுவோம். ஏவாளை குறித்து நாம் வருத்தப்படுறோம். இன்னைக்கு நம் வாழ்க்கையை உற்று பார்க்கும்படி, அதை குறித்து வருத்தப்பட்டு அதை சீர்திருத்தும்படிக்கு தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு தருகிறார். அடுத்ததாக வஸ்தி செய்ததும் அவளுக்கு செய்யப்பட்டதுமான ஒரு காரியத்தை நாம் எஸ்தர் புஸ்தகத்தில் மிக அழகாக படிக்கிறோம். வஸ்தி செய்தது என்ன? அந்த ராஜா அழைத்த போது, அதாவது அவளுடைய புருஷன் அழைத்த போது அவள் வரவில்லை. ராஜா அழைக்கிறார். அவள் ஒரு ராஜாத்தியாக, அவள் ஒரு மகாராணியாக இருக்கிறாள். ஆனால் அந்த மகாராஜா, அந்த அகாஸ்வேர் ராஜா அழைக்கும் போது இவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள். அவள் கீழ்ப்படியாமை காட்டி விட்டாள். அதை குறித்து அந்த எஸ்தர் 1:16 இந்த வஸ்தி செய்த காரியத்தை குறித்து சொல்லியிருக்குது. அநியாயம் செய்தாள், அநியாயம் செய்தாள் என்று சொல்லியிருக்குது. ராஜாவுக்கு, பிரபுக்களுக்கு, ஜனங்களுக்கு, எல்லாருக்கும் அநியாயம் செய்தாள். ஏன்னா அவள் இருந்த ஸ்தானம் அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது. இன்று தேவ பிள்ளைகளாகிய உங்களை அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். நம்மை குறித்து அப்படிதான் சொல்லியிருக்குது. அவரை ஆராதித்து துதித்து அவரை பாடத்தக்கதாக ஒரு ஆசாரியராக்கி இருக்கிறார். சாத்தானின் மேல் அதிகாரம், உலகத்தின் காரியங்கள் மேல் அதிகாரம், இவற்றின் மேல், மாம்சத்தின் மேல் அதிகாரம், இவற்றையெல்லாம் தந்து நம்மை ராஜாக்களாக்கி வைத்திருக்கிறார். இப்படி நம்மை ராஜாக்களாக, ராஜாத்திகளாக வைத்திருக்கிற இந்த ஸ்தானத்திலே தேவன் நமக்கு தருகிற வாய்ப்புகள், நமக்கு தருகிற சில காரியங்களை நாம் அதை விட்டுவிடும் போது, அன்று வஸ்தி அப்படிதான் பண்ணிட்டா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவ ஒரு பக்கம் விருந்து பண்ணிட்டு இருக்கிறா பெண்களுக்கு. அப்போ அவ அதுலேருந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவள் யோசிச்சு பார்க்கல, இந்த அரண்மனையில் வருவதற்கு யார் காரணம், நான் இந்த அரண்மனையில் இருக்கிறேன்னா இதுக்கு யார் காரணம், இவ்வளோ பெரிய விருந்து நான் பண்ணுறேன்னா இதுக்கு யார் காரணம், இதெல்லாம் ஒரு நிமிஷம் சிந்திக்கவே இல்லை. ஏதோ பெரிய ஆளாக நினச்சி அவ தன்னுடைய ராஜ மேன்மையை இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டா. வரமாட்டேன் என்று சொன்ன உடனே அவளுக்கு என்ன செய்யப்படுகிறது, அவளுக்கு அவள் வந்து தள்ளிவிடப்பட்டுறாள். அவளுடைய ராஜ மேன்மை வேற ஒருத்திக்கு கொடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. ராஜ மேன்மை அப்படியே வேற ஒருத்திக்கு போயிருச்சு. ராஜாவுக்கு முன்னால் வரக்கூடாது. அப்படி ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாகிய இயேசு நம்மை அவரோடு கூட ஒரு மேன்மையில் வச்சிருக்கிறார். நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம். கொலோசேரில் படிக்கிற மாதிரி நம்ம வந்து அவரோடு கூட உன்னதங்களில் உட்காரும்படி செய்தார். கொலோசியர் 3:1-2 படிக்கிறோம் அப்படி தான். அப்போ அவரோடு கூட மேன்மையில் நாம் உட்கார்ந்திருக்கும் போது சில நேரங்களில் அந்த மேன்மையினால் உண்டாகிற அந்த நல்ல காரியங்கள், அதில் வருகிற எல்லா பயன்கள், ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்கும்போது இயேசு ராஜாவுடைய குரலை கேட்டு அதன்படி செயல்பட, இல்லை அவருக்கு முன்பாக நிற்க, இல்லை அவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறபடி பயன்படுத்தும்படி, அது ஒரு அதற்கு ஒரு அவைலபிலிட்டியாக நம்ம மாறுறதுக்கு சில நேரம் தடை செய்து விடுகிறோம். அதை விட்டு விலகிடுறோம். இப்போ முடியாது, ஒருவேளை சொல்ல மாட்டோம், தாமதிச்சுட்டே இருப்போம். ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன விஷயம்தான். ஒரு காலத்தில் கையில் ஒரு டார்ச் லைட்டும் எடுத்துட்டு, பைபிளும் எடுத்துட்டு, எந்த மழையானாலும் கொடையும் எடுத்துக்கிட்டு ஆலயத்துக்கு ஓடி வந்தவங்க இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம்.
அப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா கூட சின்ன பிள்ளைகளாக வந்திருப்பீங்க, வாலிபர்களாக வந்திருப்பீங்க. ஆனால் இந்த நாட்களில் அந்த மாதிரி கஷ்டம் இல்லை. காரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, ஏற வேண்டியது, எல்லாரும் வந்துட வேண்டியது இல்லையா? இல்லை பைக்கை ஸ்டார்ட் பண்ணும், இல்லை பஸ் வசதி தாராளமாக இருக்குது. இப்படிப்பட்ட அனுகூலங்களை எல்லாம் தந்திருக்கும் போது இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அன்றைக்கி வந்து ஒழுகுகிற வீடாக இருந்திருக்கும், இன்றைக்கி நல்ல வீடு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அன்றைக்கு வந்து கொஞ்சம் ஆகாரத்தை வைத்து அதை ஆசீர்வதித்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அதை சந்தோஷமாக சாப்பிட்டு வயிறார தூங்கின நாட்கள் இருந்திருக்கும். ஆனால் இன்று அப்படி இல்லை. எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ புசித்து திருப்தியாகி மீதி வரக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்கள் தேவன் தந்திருக்கிறார். இதெல்லாம் தந்தவர் இடத்துலேருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நாம் நல்லா அனுபவித்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது தேவனுடைய காரியங்களில் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் அதை நாம் மறந்து விட்டவர்களாக இருக்கிறோமா? தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நான் தானே உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன். ஆனால் அன்னைக்கு வஸ்தியுடைய சூழ்நிலைக்கு ஆகாஸ் வேறு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்று பல நேரங்களில் தேவன் நமக்கு தனிப்பட்ட விதத்தில் உணர்த்தி தருகிறார். நீங்கள் ஆராதிக்கிற சபையில் கூட்டங்கள், ஆராதனைகள், ஜபங்கள், பைபிள் ஸ்டடி நடக்கும்போது டெலிவிஷன் முன்னால் நின்று முன்னாடி உட்கார்ந்துருந்து நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா சகோதரிகளே? இல்லைன்னா, இல்லை நான் வேறு நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கலாம், அங்கேருந்து தான் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? உங்களால் நடந்து வர முடியும், இல்லை உங்களுக்கு அதற்கான வாகன வசதி இருக்குது. இதெல்லாம் விட்டு விட்டு தேவாலயத்துக்கு வரக்கூடிய பலன ஆண்டவர் தந்திருக்கிறார். இதெல்லாம் வைத்து அனுபவித்து வேற காரியங்களில் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு கர்த்தர் நீங்கள் வந்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இடங்களில் நீங்கள் நிற்காமல் இருக்கும்போது அவருடைய உள்ளம் மிகவும் வேதனைப்படும். ஒருவேளை வஸ்திக்கு அந்த உடனே ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு, உடனே அவ அந்த சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறா, எல்லா மேன்மையும் அவளை விட்டு எடுபட்டு போயிற்று. ஆனால் இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் கிருபை உள்ளவர் அல்லவா, நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டவர் அல்லவா, அதனால் அவர் ரொம்ப பொறுமையாக நமக்காக நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார், கொடுத்துக்கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் யாருடைய உள்ளத்தில், ஆமாம் நான் இப்படி தான் இருக்கிறேன், இனி ஒழுங்காக நான் சபைக்கு வரணும், ஆமாம் நான் ஆகாரம் இருக்கும்போது பட்டினியாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு உபவாசிக்க வேண்டிய நாட்களில் கூட நான் சாப்பிட்டு விடுகிறேன், இப்படி எந்த விஷயத்தில் ராஜாதி ராஜாவுடைய மேன்மை மகிமையை பெற்ற நீங்கள் அதற்கு தகுதி இல்லாமல் நடந்து கொண்டீர்கள் என்றால், அவர் முன்பாக வந்து நிற்காமல் இருந்திருந்தால் அது உணர்த்தப்படுமா? இனி இன்றைக்கே ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க, ஆண்டவரே நான் வஸ்திய மாதிரி இருக்க மாட்டேன், நான் இழந்து போக மாட்டேன், எனக்கு நீங்கள் தந்த அந்த ராஜ மேன்மையோடு கூட, இந்த மேன்மைகளோடு கூட நான் உங்களை ஆராதிப்பேன் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ்வேன் அப்பா, உங்களுக்காக நிற்பேன் ஆண்டவரே, நீங்கள் அழைக்கும் போது உங்களோட கூட வந்து அப்பா நான் உமக்கு மகிமையாக நிற்பேன், சாட்சியாக இருப்பேன், உமோடு கூட நான் வர ஆயத்தமாக இருப்பேன் என்று சொல்லி நம்மை ஒன்று கூட அதற்கென்று ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு நமக்கு செய்யப்படும். நாம் அவரை தள்ளிவிட்டால், நாம் அவரை கனம் பண்ணாமல் இருந்தால், நாம் அவரை மேன்மைப்படுத்தாமல் இருந்தால் மறுபடி அது நமக்கு வரும். அது வராதிருக்கும்படி சீக்கிரத்திலே நம்மை தாழ்த்தி ஒன்று கூட ஆண்டவருக்குள்ள அந்த அக்கினியான அந்த அன்பை மறுபடி புதுப்பித்து அவரோடு கூட வாழுவோம். ஹாலெல்லூயா, ஹாலெல்லூயா. அடுத்ததாக ரூத் செய்ததும் அவளுக்கு செய்யப்பட்டதும். ரூத் செய்தா என்ன செய்தா? ரூத்தை குறித்து போவாஸ் சொல்றார், நீ செய்தது எல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது, நீ செய்ததும், உன் மாமியார் கூட வந்ததும், உன் ஜனத்தை எல்லாம் விட்டு வந்ததும், இதெல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவ ஒரு விட்டு வந்திருக்கிறா, விட்டு வந்த ஒரு பெண். எதை விட்டு வந்தா? தன்னுடைய ஜனம், தன்னுடைய தெய்வங்கள், தான் வாழ்ந்த இடம், இதையெல்லாம் விட்டு அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு தன்னுடைய மாமியாரோட கூட வர்றான். மட்டுமல்ல, மாமியாருக்கு ரொம்ப அனுசரணையா இருக்கிறா, மாமியாரை நல்லா கவனிக்கிறா, அவங்களுடைய தேவைகளையும் கூட இவளே போய் உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிறா. அவ்வளோ ஒரு தன் அறியாத இடத்தில் வந்திருந்தாலும் அதை இறங்கி போய் அவள் அந்த காரியங்களெல்லாம் செய்கிறான். இதெல்லாம் கேள்விப்பட்ட போவாஸ் இந்த காரியத்தை சொல்கிறாரு. மட்டுமல்ல, ஆண்டவர் இவளுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இவளை ஒரு பெரிய மேன்மை உள்ளவளாக மாற்றிவிட்டாள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? எழுத்தின்படி பார்த்தாலும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் மாமியார் இருக்கிறாங்க, இல்லை அம்மா இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறீங்க? நீங்கள் அவங்களையே வச்சு வேலை வாங்குறீங்களா, இல்லை அவங்களே உங்களுக்கு எப்போவும் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, இல்லைனா நீங்கள் அவங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறீங்களா?
ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இளம் சகோதரிகள் இருக்கிறீங்க, குடும்ப ஸ்திரீகள், பெரியவங்க இருக்கிறீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. மாமிமார் மருமகளுக்கு அனுசரணையாக இருங்க, மருமக்கள்மார் மாமியார்மாருக்கு அனுசரணையாக இருங்க, பெற்றோருக்கு அனுசரணையாக இருங்க. கர்த்தரதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல, விட்டு வந்தவைகளுக்கு மறுபடி செல்லாதிருக்க வேண்டும். விட்டு வந்திருக்கீங்க, விக்கிரகங்களை விட்டு வந்திருக்கலாம், வேறு காரியங்களை விட்டு வந்திருக்கலாம், இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு விட்டுருக்கலாம். அதை விட்டு வந்தது வந்தது, அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த காரியம் அது நிமித்தமான ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவருக்காக எதையெல்லாம் நம்ம விட்டுருக்கிறோமோ, ஆண்டவர் அதற்கான பிரதிபலன், ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நமக்கு தருவார். அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கு நமக்கு ஒரு பலன் செய்யப்படும். கர்த்தர் உண்மையுள்ளவர். நிறைய நேரங்களில் நீங்கள் நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் மாமியாரை கவனிக்கிறேன்னு, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உதவிகள் நான் செய்திருக்கிறேன்னா, ஆனால் அவங்க இடத்துலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பதில் இல்லை, நல்ல சந்தோஷமான ஒரு பாராட்டு இல்லை, இல்லை அவங்க முகத்தையாவது சந்தோஷமாக வச்சு என்ன பார்க்கலையே, இப்படியே தான் நினச்சி வருத்தப்படுறீங்களா? பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அன்பான மகளை, ஒருவேளை மாமியார் தராமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் செய்ததை அவர் மறந்து போகிறவர் அல்ல. மனுஷர்கள் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் மறந்து போகிறவர் அல்ல, அவர் தருவார். கடைசியாக மரியாளை குறித்து தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மரியாள் செய்ததும் அவளுக்கு செய்யப்பட்டதும். இது பெத்தானியா மரியாள். பெத்தானியாவில் இயேசு வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது இந்த மரியாள் போய் இந்த விலையேற பெற்ற களங்கம் இல்லாத அந்த நல்ல தைரத்தை, உத்தம தைரத்தை இயேசுவின் சிரசில் ஊற்றுகிறாள். அது ரொம்ப விலை மதிப்புடையது, அதை இயேசுவுக்காக அவள் ஊற்றி விடுகிறாள். அவ்வளோ ஒரு மேன்மையான செயலை செஞ்ச உடனே சுற்றி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, ஐயோ இதை நல்ல விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமேன்னெலாம் சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, இவளை தொந்தரவு பண்ணாதீங்க, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். நாம் இயேசுவுக்காக நிறைய நற்கிரியைகள் செய்வோம், தான தர்மங்கள் செய்வோம், பலருக்காக பரிந்து பேசுவோம், பல காரியங்கள் நம்ம செய்வோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு சொல்கிறார், இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இயேசுவினிடத்தில் நற்கிரியை செய்வதை இயேசு ரொம்ப விரும்புகிறார். இயேசுவுக்காக நிறைய நற்கிரியைகள் செய்யலாம், அவருடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்துகிற காரியமாக இருக்கலாம், அதெல்லாம் இயேசுவுக்காக நம்ம செய்கிறோம். இயேசுவினிடத்தில் நாம் என்ன நற்கிரியைகளை செய்திருக்கிறோம் அதை அவர் எதிர்பார்க்கிறாள். அவள் விலையேற பெற்றதை இயேசுவினிடத்தில் ஊற்றிவிட்டாள். அவருக்கு ரொம்ப ஒரு அதை ரொம்ப மகிழ்ச்சியாக முழு மனதோடு அவர் இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். அன்பான சகோதரிகளை, இன்றைக்கும் நாம் இயேசுவினிடத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. இயேசுவினிடத்தில் செய்யணும், அவருக்கு அவர்கிட்ட செய்கிற காரியம். இயேசு சீஷர்களை தெரிந்து கொள்ளும் போது அதான் சொன்னார், அவர்கள் தம்மோடு இருக்கவும் தாம் அனுப்பும்போது போய் பிரசங்கிக்கவும் சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்மையும் அப்படி தான் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவரோட கூட இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். பல வேலைகளை செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், ஓடி ஓடி சுவிசேஷம் சொல்கிறோம், எல்லாம் செய்யணும், வேணும். ஆனால் முதல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், அவரிடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அவருக்கு சேவை செய்யணும். இவ நல்ல ஒரு தைலத்தை ஊற்றி பெரிய வாசனையை உண்டாக்கிட்டா, நாம் என்ன செய்வோம்? நம்முடைய நல்ல சாட்சியினால், சாட்சியோடு கூட கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவது, கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, அவரை துதிப்பது அவருக்கு மிக பிரியம். ஜப விண்ணப்பங்கள் வைப்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது மற்றவர்களுக்காக நாம் செய்கிறது, ஆனால் இயேசுவுக்காகவே, இயேசுவினிடத்தில் செய்கிற காரியம் என்னவென்றால், அவரை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து மகிழ்ந்து ஆராதித்து கொண்டிருப்பது அவருக்கு ரொம்ப பிரியம். சகோதரிகள், நாம் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அந்த காரியத்தை. காலையில் எழுந்தது முதலே கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. மனசுக்குள்ளேயும் சரி, வாய் திறந்தும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதும், பாடல்களின் வரிகளை நம்ம அப்படியே பாடிக்கொண்டே இருப்பது, திடீர்னு ஆண்டு அப்படியே நம்ம கொஞ்ச நாள் நீங்கள் செய்து பாருங்கள், திடீரென்று ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தெல்லாம் நிறைப்பார். நம்ம இப்போ கொஞ்சம் ஆவிக்குள்ளாகி ஜெபிப்பதாக இருக்கும். சில நேரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்ம முழங்கால் போட்டு தானே, இல்லை ஜெபத்தில் அமர்ந்து தானே ஆவிக்குள்ளாகி பழக்கம், வேலை செஞ்சுட்டே ஆவிக்குள்ளாகிறோமே, ஒன்றும் நினைக்க வேண்டாம். ஆவியானவர் உங்களோட கூட நெருக்கமாக இருக்கிறார். ஏன்னா நீங்கள் இயேசுவினிடத்தில் நற்கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நல்ல கிருபை, ஞானம், பலன், சுகம் தந்து நடத்துகிறார். அன்று மரியாளை குறித்து சொல்லும்போது நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னிடத்தில் நற்கிரியை, அவருக்கு அது நல்ல ஒரு கிரியை. அவருக்கு ஒரு தரித்திரருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயன்படுற மாதிரி, ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம், அது அவர்களுக்கு பயன். இது இயேசுவுக்கே நேரடியாக செய்கிற விஷயம். இன்று முதல் அதை இன்னும் அதிகமாக செய்யுங்கள். சிலருக்கு அந்த பழக்கம் இருக்கலாம், ஆனால் இன்னும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல,
இவ வந்து என்னை அடக்கம் பண்ணுகிற செய்கைக்காக முந்தி கொண்டாள். அடக்கம் பண்ணும்போது அவருக்கு நிறைய கந்த வர்க்கங்கள் அதெல்லாம் வச்சு அவர் அடக்கம் பண்ணாங்க, இயேசுவை, மரித்த இயேசுவை அடக்கம் பண்ணும்போது. ஆனால் அதுக்கப்புறம் மறுநாள் கொஞ்சம் ஸ்திரீகள்லாம் போனாங்க எல்லாம் இதெல்லாமும் கொண்டுட்டு, யாருக்குமே அங்கே அவருடைய சரீரத்தில் ஒன்றுமே பூசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இவ ஒருத்திக்கு தான் கிடைச்சிது. அப்போ பாருங்க, இந்த சகோதரிக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு, அவள் அதை பயன்படுத்திக்கிட்டான். அவள் வந்து ஒன்றும் யோசிக்கலை. நீங்களும் அது மாதிரி தான், எனக்கு பாட்டு சரியாக வராதே, நான் கரெக்டாக பாடிக்கிட மாட்டேனே, நான் ஏதாவது ஸ்தோத்திரம் பண்ணும்போது யாரும் சிரிப்பாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும் போதே தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பும். ஒருவேளை முதல்ல யாராவது சின்ன உங்கள் ஹஸ்பண்டே ஏதாவது வேணால் லேசாக சொல்லலாம், ஆனால் அதெல்லாம் அப்படி சிரிச்சுட்டே நீங்கள் கொண்டு போயிருங்க. அப்படியே நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் நிறைவாக இருக்கும். சண்டை வராது, பிரச்சனை வராது, குறைவு வராது, வருத்தங்கள், பாரங்கள், பல சூழ்நிலைகள் இருந்தால் கூட அது நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். அவரிடத்தில் நற்கிரியை செய்ய பழகுவோம். இன்னொரு காரியம் சொல்லிட்டார் இயேசு, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். அப்படித்தானே? அப்போது நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது எவ்வளோ பெரிய மகத்துவமான கிரியைகள், பிரதிபலன்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்ம பைபிள் படிக்கும்போது, மரியாளை குறித்து படிக்கும்போது அவர் செய்த நற்கிரியை படிக்கிறோம். அப்போ இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுது அங்கெல்லாம் இது எங்கே உள்ளங்கெல்லாம் கேட்குறாங்க, படிக்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பை அவளுக்கு தேவன் கொடுத்தார். அன்பான சகோதரிகளே, நம்மை குறித்தும் தேவன் இதான் எதிர்பார்க்கிறார். நாம் இந்த வஸ்தியை போலவோ ஏவாளை போலவோ தேவையான தீமையான கிரியைகளை செய்யாதபடிக்கு, இந்த ரூத் செய்தது போல, இந்த மரியாள் செய்தது போல, நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை செய்வோமானால் நல்ல பிரதிபலன்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போமா? ஒரு ரெண்டு நிமிடங்கள் ஆண்டவரோடு கூட பேசுவோம். முதலாவது, ஹாலலூயா 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 ஹாலலூயா. முதலாவது நம்முடைய வாழ்க்கையை ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். கொஞ்சம் அப்படி பின் திரும்பி மனதில் அப்படி கண்களை மூடி இருக்கும்போதே, இதுவரை நாம் என்ன கிரியைகளை செய்து கொண்டு இருக்கிறோம், இதுவரை என்ன காரியங்களை நடப்பித்து கொண்டு இருக்கிறோம், ஹாலலூயா, என்ன வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம், ஹாலலூயா ஹாலலூயா. எதிர்த்து பேசுகிற வார்த்தைகளா, மீறுதலின் கிரியைகளா, என்ன காரியங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறது, இல்லை நமக்கு செய்ய விரும்புகிற, நம் சுய இச்சையின்படி செய்ய விரும்புகிற காரியத்துக்கு இன்னும் சிலரை சேர்த்து கொள்ளும்படியாக அவர்களிடத்தில் ஏதாவது காரியங்களை நம்ம செய்கிறோமா? மற்றவர்களை அப்படி கரைப்படுத்துகிற அனுபவங்கள் இருக்கிறதா? வார்த்தையின் மூலமோ செயல்கள் மூலமோ வெளிப்படுகிறதா? ஹாலலூயா 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 ஹாலலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வஸ்தியை போல மேன்மை இழந்து போகக்கூடாது, மேன்மை இழந்து போகக்கூடாது. எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு மேன்மைகள், எவ்வளவு மேன்மைகள் நம்ம சிந்தித்து பார்க்கும்போது எவ்வளவோ மேன்மைகள் தேவன் தந்திருக்கிறார். அந்த மேன்மையை தந்த அந்த ராஜாதி ராஜா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை, அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதை நாம் அவருக்காக செய்ய வேண்டாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய சபையில் வந்து ஆராதிப்பது, ஜெபிப்பது, வேத வார்த்தைகளை கேட்பது, அந்த காரியங்களில் இருக்கிற குறைகளுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆன்லைனில் இருக்கிறது என்று சொல்லி ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணிட்டு இருக்கிறீங்களா சகோதரிகளே? கர்த்தருடைய ஆலயம் திறந்து எவ்வளவு நாள் ஆயிற்று. ஆண்டவருடைய ஆலயத்தில் வர வேண்டும் அல்லவா? ராஜாதி ராஜா வந்து அமர்ந்து அவர் பிள்ளைகளை பார்த்து அவர்களோடு பேசுகிற நேரத்தில், அவர்கள் மத்தியிலே வந்து உலாவுகிற இடத்துல வர வேண்டாமா? Thank you Lord, thank you Lord, thank you Lord. ஹாலலூயா. அந்த ராஜ மதிப்பை வைத்து தான் அநேக பெண்களுக்கு எஸ்தர் வஸ்தி விருந்து பண்ணினா. அதுபோல் இந்த நாட்களில் இந்த ராஜ மேன்மையை வைத்து தான் நான் அங்கே சுவிசேஷம் சொல்கிறேன், நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இயேசுவுக்காக தான் நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, தேவன் நாட்டியிருக்கிற சபையாகிய தோட்டத்திலே உள்ள விஷயங்களிலே எதுலெல்லாம் குறைவுபட்டு இருக்கிறீங்க? நீங்கள் வந்து நிற்க வேண்டிய நேரத்தில், நிற்க வேண்டிய தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் அல்லவா? ராஜா அதை ஆவலோடு எதிர்பார்க்கிறார். அது அவருக்கு பெரிய சந்தோஷம், அது அவருக்கு பெரிய சந்தோஷம். அவர் ஜனத்தின் முன்பாக நீங்க வந்து சாட்சியா நிற்பது அவருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. மறுபடி வாருங்க, மறுபடி வாருங்கள். தேவன் அதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார். வஸ்தியை போல இழந்து போக வேண்டாம், இழந்து போக வேண்டாம், மேன்மையை தக்க வைத்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரூத்தை போல உழைப்பதிலே, ஆமேன், மாமியாருக்கு அனுசரணையா இருப்பதிலே, ஒத்தாசை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு
கட்டளையிடுவார் சகோதரியே. ஹாலல்லூயா ஹாலல்லூயா. விசுவாசத்தோடு தொடர்ந்து செய்யுங்க, விட்டுறாதீங்க, நற்கிரியை விட்டுறாதீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மரியாளை போல, மரியாளை போல இயேசுவினிடத்தில் நற்கிரியை செய்ய வேண்டும். ஆமென். அவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் மகிழ்ச்சியோடு, ஆமென், அந்நிய பாஷையில் அவரை பாடி மகிமைப்படுத்துவதும் அவருக்கு மிகவும் பிரியம். அது அவருக்கு செய்யப்பட வேண்டும், அது உங்களால் செய்யப்பட வேண்டும் என்று அவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்க அதை செய்யும் போது அவர் மகிழ்ச்சி அடைவார். நீங்க செய்கிற உங்க ஸ்தலம், வாசஸ்தலம் ஒரு பெரிய வாசனை பொருந்தியதாய் மாறிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை சிலர் குறை சொல்லலாம், ஏதாவது சிரிக்கலாம், பேசலாம். கண்டுகொள்ள வேண்டாம், கண்டுகொள்ள வேண்டாம். அதை தொடருவோம். இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று இயேசு சொன்னார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி பலரதன மொஷமலரன் தலன மரி பலபோரியால பரபரபா ரிக்கனாரியான் தலன மரபதன மொஷரபோ திரிபிக்க பலபரபா உரிடாரியாதர மொஷரபோரியால பரப. தேவனே, உம் ஜனத்துக்குள்ளாக நீ செய்ய விரும்புகிற எல்லா கிரியைகளை செய்வீராக, எல்லா கிரியைகளை செய்வீராக. அவர்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து, உமக்கு பயந்து நற்கிரியைகளை செய்து நற்பலன்களை பெற்றுக் கொள்ளுவார்களாக அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எந்த காரியமும் செய்யும் முன்பாக நன்றாக யோசித்து தெளிவோடு காரியங்களை செய்வோம், தெளிவோடு பேசுவோம். ஏனென்றால் செய்கைக்குத்தக்க பலன் உண்டு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். மிகுந்த ஜாக்கிரதையோடு வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த பகல் வேளையிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் உதவி செய்தீர். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் அதற்கான பிரதியான காரியம் செய்யப்படும் என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. எனவே நன்மை செய்து நற்பலனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு எப்போது கிருபை தாரும். இதுவரை வாழ்க்கையில் எந்த பகுதியிலாவது நீர் விரும்பாத காரியத்தை, நீர் வெறுக்கிறவைகளை செய்து அப்பா எங்களுக்கான தண்டனைகள் சேர்க்கப்பட்டு இருக்குமானால் தயவாய் மன்னிப்பீராக. எங்கள் பாவங்கள் எங்களை பின்தொடர வேண்டாம் ஆண்டவரே. இந்த பகற்காலத்தில் ஒரு மன்னிப்பை கட்டளையிட்டு விடுதலை பெற்றவர்களாக எப்போதும் நன்மை செய்ய, நல்லதை பேச, நன்மையான காரியங்களை நடப்பிக்க நீர் கிருபை தருவீராக. உம் ஜனத்தை நேர் வழியிலே நடத்த ஆண்டவரே, நேர் வழியிலே நடந்து அப்பா நித்தியமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். இந்த நாளிலும் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை கட்டளையிடும், பலனை கட்டளையிடும். உம்முடைய வார்த்தையின் மன்னாவினால் அவர்களை திருப்தியாக்கும் அப்பா. கிருபைக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையே செய்யும்படி கிருபை தந்து நடத்துவாராக. ஆமேன். ப்ரைஸ் லார்ட்.